சொன்னானுங்க ஃபிங்கர் சிப்ஸ் பீஃப்ல செஞ்சு காட்டு மச்சான்னு. அவனுக்கு ஒரு சொந்த வீடியோ. சில பேருக்கு பீஃப் பிடிக்காது, மட்டன் பிடிக்கிறவங்க மட்டன்ல செஞ்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு பிரெட்டு சைஸுக்கு கறியை கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபோர்க் ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக குத்துங்க, சுற்றி நல்லா டீப்பாக உள்ளே இறங்கணும். நிறையா மசாலா சேர்க்கக்கூடாது இதில். நார்மலாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இது மூணு மட்டும்தான். ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க, இல்லை ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை கொளுத்தி பேனை வச்சு தேங்காய் எண்ணெய் சேருங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் குளிர்ச்சி உடம்புக்கு. தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு கறியை போட்டு ரெண்டு பக்கமும் அழகாக படுற மாதிரி, ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது, எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி காட்டணும். வெங்காயத்தால் நெக்ஸ்ட்டு பூண்டு இதை மட்டும் போடுங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஏன்னா கட் பண்ணும்போது மசாலா நிறையா இருக்கக்கூடாது. சில இடத்துலலாம் கடலை மாவு மைதா மாவுலாம் சேர்ப்பாங்க, அப்படி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ராவாக இருக்கணும் கறி, அப்போ தான் சாப்பிட உங்களுக்கு கறி டேஸ்ட்டு வரும். இல்லைனா மசாலாலாம் சேர்ந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்கிற மாதிரி வந்துடும். எடுத்து கட் பண்ணி பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ மெது மெதுன்னு இருக்கா உள்ள. அழகாக கட் பண்ணிவிட்டு வெறும் லெமன் லெமனை ஊற்றிட்டு பெப்பரை போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும். தேங்க்யூ, பாய்.